ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மணி ஃப்ளவரில் எபிசோட் நம்பர் 4 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவும் சானும் ஆள் மாறாட்ட பண்ண விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது எப்படி அப்படின்றத இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் காமிச்சிருக்காங்க. ஹீரோயின் ஈவினிங் ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, அப்போ சான் கால் பண்ணி என்ன இன்னும் வீட்டுக்கு கிளம்பலே அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் கிளம்புவேன், நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சேர்ந்தே இருக்கலாம் சரியா அப்படின்னு ஒரு டேட்டிங்க்கு பிளான் பண்ணி இருக்காங்க. அதுல பிரண்ட்ல ஒரு ஏ4 ஷீட் பேப்பர் இருக்கு, அதுல எனக்கு உங்களை நினைச்சா ரொம்பவே பாவமா இருக்கு, அதனாலதான் நான் உங்களுக்காக இதை அனுப்பி இருக்கேன் அப்படின்னு எழுதி இருக்கோம். அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு எடுத்து பார்க்கும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக். ஹீரோ பத்தின உண்மை, சானை பத்தின உண்மை எல்லாமே அதுல இருக்கும். இன்னும் முக்கியமா சானோட ஃபேமிலி போட்டோ வேற இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு சானும் ஹீரோவும் தங்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அப்படின்றது. அதனால ஆன்லைன்ல போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக சானோட நேம போட்டு பாக்குறாங்க, ஹீரோட நேம போட்டு பாக்குறாங்க. கடைசி அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால சானுக்கு கால் பண்ணலாமான்னு பாக்குறாங்க, இருந்தாலும் அவங்களால கால் பண்ண முடியல, இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு சோகமா மட்டும் இருந்திருப்பாங்க. இதனாலதான் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோ கிட்ட, நீ சான் இல்ல அப்படின்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ, என்னால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் எந்த எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு தேவை கிடையாது, என் மேல பாவப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, இதை நீங்க பாருங்க அப்படின்னு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. நம்ம ஹீரோ அதை எடுத்து பாக்குறாங்களா, அதுல சானே ஹீரோ சான் சொல்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு என்னோட நிலைமை என்ன, கல்யாணம் முடிஞ்சா மட்டும்தான் எனக்கு பொசிஷன் கிடைக்குமான்னு
ஹீரோ ஆமா இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. தாத்தா சொல்றாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கம்பெனி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கு வேற யாருமே முக்கியம் கிடையாது, அதனால ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை முடிச்சுட்டு வைஸ் சேர்மனா கூட நான் உனக்கு பதவி தரேன், அவ்வளவுதான், இதுக்கு மேலாம் பேசுறதுக்கு எதுவும் கிடையாது, கிளம்பு அப்படின்னு. இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கும் சானுக்கும் செம்ம காண்டு. வெளியில போனோடனே சான் ஹீரோ கிட்ட, இன்னைக்கு நைட்டே ஹீரோயினுக்கும் எனக்கும் ஒரு டேட்டிங் அரேஞ்ச் பண்ண, அந்த டேட்டிங்ல நான் ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி அவளை சீக்கிரமாவே கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ண போறேன்னு. நம்ம ஹீரோவும் அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒண்ணு பேசுறேன்னு சொல்லி மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பேப்பர் எல்லாம் எடுத்து காட்டுவாங்களா, அதை பார்த்த உடனே சானுக்கு உயிரே போக மாதிரி இருக்கு. என்ன ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, அவ இனி என்ன ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாளே, இந்த கம்பெனி அம்பேல் தானா, இந்த கல்யாணம் நடக்காதா, ஐயோ என் அம்மாவை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு, என்ன பண்ணன்னு தெரியாம நேரா கீழே விழுந்து நான் சாக போறேன்னு வெளியில குதிக்க போறாங்க. ஆனா குதிச்சதுக்கு அப்புறமா பயம் கீழே விழுறதுக்கு, அதனால அதுலயே உட்காந்துட்டு ஏ ஹீரோ என்ன காப்பாத்து காப்பாத்து, எதுக்காக அங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருக்க, நான் அப்படியே கீழே விழுந்து செத்துட்டா நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், என்ன வந்து காப்பாத்துடா, இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது என்ன வெளியில கொண்டு வாடா, ஹீரோயினுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைடா அப்படின்ற மாதிரி அழுதுட்டே கேக்குற மாதிரி கேக்குறாங்களா. ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஏமாந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப சோகமா தண்ணி போடுறதுக்காக கெட்டல் வச்சிருக்காங்க. அப்ப கெட்டல்ல இருக்கக்கூடிய தண்ணிய கப்பல ஊத்தலாம் எடுக்கும் போது அவங்களோட கையில பட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி ரெட் கலர்ல ஆயிடுச்சு. ரொம்பவே கவனக்குறைவா இருக்காங்க நம்ம ஹீரோயின் இன்னைக்கு. இந்த பக்கம் ஹீரோ எப்படியோ சானை வெளியில இருந்து தூக்கி உள்ள போட்டு லிப்ட்ல போயிட்டு இருக்கும் போது ஜோ சானுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சான் கால் அட்டன் பண்ணவே இல்லையா, லிப்ட் ஓபன் ஆகுது, ஜோ தான் வெளியில நின்னுட்டு இருக்கான். ஏய் நான் உனக்கு எத்தனை தடவைடா கால் பண்றது, கால் அட்டன் பண்ணவே மாட்டியா அப்படின்னு கேட்க சானோ, நான் எதுக்காக அட்டன் பண்ணணும், இன்னும் தாத்தா வந்துட்டு நீ எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு மீட்டிங் போட்டு சொல்லலையே, அதனால வாய மூடிட்டு இரு அப்படின்னு சொல்றதுக்கு ஜோ சொல்றான், ஏய் நான் அதை சொல்றதுக்காக கால் பண்ணலடா, உன்னோட அம்மா தாத்தாவோட ரூம்ல போய் உட்காந்து கத்தி கத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாகுறதுக்கு முன்னாடி போய் பாருன்னு. இதை கேட்டோன்னே சானுக்கு இன்னும் காண்டாவது, ஐயோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு ஓடி போயிட்டு ரூம்க்கு வெளியில நிக்கிறாங்களா. அப்ப தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க, உன்னோட பையன் வந்துட்டு சரியான உதவாக்கற, அவனை நான் எக்ஸிகியூட்டிவா வச்சுட்டு என்னோட கம்பெனியை நான் அதில் பாதத்துக்கு போகவா அப்படின்னு ரொம்ப கண்ணா பின்னான்னு பேசுறாங்களா. இதை கேட்டோன்னே சானுக்கு உள்ள போகவே மனசு வராது, அதனால அவன் மொட்டை மாடிக்கு ஓடி போயிடுறான். ஆனா ஹீரோ இன்னும் இவங்க என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்றத ஒளிஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா இந்த மாதிரி கோமா பேசினதுனால லில்லி என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நீங்க தான் உங்களோட பையனை கொலை பண்ணீங்க, இப்போ என்னோட பையனை ஒதுக்கி வைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு தாத்தாவும், நான் ஒண்ணு என் பையனை கொலை பண்ணலன்னு சொல்றாங்களா, லில்லியும் என்னோட ஹஸ்பண்ட் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க, அந்த நேரத்துல நீங்க தான் ஆக்சிஜன் மாஸ்க் கழட்ட சொன்னது, அவரோட உயிர் போறதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்ல, தாத்தாவும் அவன் படுக்கையிலே கடந்துட்டு இருந்தான் அப்படின்னா நம்மளோட கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப கீழே போயிடும், அதனாலதான் நான் அந்த மாதிரி செய்ய சொன்னேன், அப்படி இல்லைன்னா கூட அவன் நம்மளோட கம்பெனியை அழிக்க தான் செஞ்சிருப்பான் பெட்ல கடந்துட்டுன்னு சொன்ன உடனே லில்லியும், நீங்க பெத்த பையன் அப்படின்றத கூட நீங்க பார்க்கவே இல்லல்ல, அந்த நேரத்துல கூட நீங்க என்ன எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க, உன் பையனுக்கு தான் அடுத்த சேர்மன் பொசிஷன், இப்போதைக்கு உன்னோட ஹஸ்பண்ட் அப்படியே படுத்த படுக்கையா இருக்கிறதுனால அவனுக்கும் கஷ்டம் நமக்கு கஷ்டம் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க, அதனாலதானே அந்த ஆக்சிஜன் மாஸ்க நான் கழுத்த ஒத்துக்கிட்டேன்னு ரெண்டு பேரும் ஒரு கொலைய பண்ணதை இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். இதுக்கு தாத்தா சொல்றாங்க, ஆமா அந்த நேரத்துல அது சரின்னு பட்டுச்சு, அதனால அந்த மாதிரி பண்ணேன், ஆனா உன்னோட பையனுக்கு அந்த அளவெல்லாம் ஒன்னும் அறிவு கிடையாது, அவன் சேர்மனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா. உடனே லில்லியும், நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நான் மட்டும் உங்களோட ஃபேமிலிக்கு மருமகளா வரல அப்படின்னா இந்த கம்பெனில பாதி ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சாது, நான் மருமகளா வந்ததுனால என்னோட அப்பா உங்களோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணதுனாலதான் இந்த கம்பெனி இந்த நிலைமையில இருந்துட்டு இருக்குன்னு. அதுக்கு தாத்தாவும், அதனா இல்லன்னு சொல்லவே இல்லையே, அதனாலதான் உனக்கு நான் இந்த பொசிஷனை கொடுத்து வச்சிருக்கேன், ஆனா ஓ பையனுக்கெல்லாம் என்னால சும்மா எல்லாம் அள்ளி கொடுத்துட்டு இருக்க முடியாது, எல்லா பொசிஷனையும் அவன் அவனை ப்ரூவ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த ரெண்டு தவிர அவனுக்கு எந்த சான்ஸுமே கிடையாது அப்படின்னு எனக்கு கம்பெனி தான் முக்கியம், அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ தாத்தா போகும்போது ஒளிஞ்சிட்டு நிக்கிறாங்களா, லில்லிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது, படப்படன்னு வந்து தன்னோட பையனுக்கு அடுத்த பொசிஷன் கிடைக்காம போயிடுமோ, இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எல்லா பாசுமே ஒண்ணும் இல்லாம அடுத்த ஆள் கையில போயிருமோ அப்படின்னு பயந்து கீழே விழ போறாங்களா. உடனே ஹீரோ உள்ள போயிட்டு லில்லிய தாங்கி பிடிச்சு ஹக் பண்ணிக்கிறாங்க. லில்லி ரொம்ப சோகமா டயர்டா இருந்ததுனால அவங்க அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வீட்டுல கொண்டு போயிட்டு லில்லிய சேர்த்திருக்காங்களா. லில்லி எழுந்திரிச்சு பார்த்து நான் இப்படி எங்க வந்தேன் அப்படின்னு கேட்க ஹீரோ நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா லில்லியும் இல்ல எனக்கு ரெஸ்ட் அப்படின்றதே தேவை கிடையாது, என் பையனுக்கு பதவி வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்களா. ஆனா ஹீரோ நீங்க ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சேர்ல போய் உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் லில்லி ஹீரோட பேச நோட் பண்றாங்க. என்னாச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ தண்ணி கோரி கொடுத்துட்டு இதுல வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களா. லில்லியும் தண்ணி குடிச்சிட்டு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண
ஆரம்பிக்கிறாங்க. நானும் சானும் ஆள்மாறாட்டம் பண்ண விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப ஹீரோயின் சான் கூட பேசாம இருக்கான்னு உடனே இல்லையோ, நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. அவங்க அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணு, அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு. அதுக்கு ஹீரோவும் எனக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை குறைஞ்சு போயிடுச்சு. அந்த பொண்ணு லவ் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்ல லில்லியும், இப்படி நீ இப்படி சொல்ற, ஆல்ரெடி நீ போட்ட பிளான் தானே இது, இதுல நீ சொதப்ப கூடாது, நீ எப்பவுமே முன்னோச்ச கால பின் வைக்க மாட்ட, எல்லாத்துலயுமே உனக்கு வெற்றி மட்டும்தான், இதுலயும் நீ வெற்றி அடைஞ்சே ஆகணும், சானுக்கும் அந்த பொண்ணுக்கும் சீக்கிரமா நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் கேக்குறாங்க. ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ணா சானோட தாத்தா கிட்ட, அவங்க கூட எப்பவுமே ஒரு வேலைக்காரி சுத்திட்டு இருப்பாங்களே, அவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு சானு தான் பிடிக்கவே இல்லல்ல, அப்ப அவன் அந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டியதானேன்னு. அதுக்கு தாத்தாவும், யார் சொன்னா எனக்கு சானை பிடிக்காதுன்னு, அவன் என்ன இருந்தாலும் என்னோட ரத்தம் தான், அவன் என்னோட பேர பையன், அவன் எனக்கு பிடிக்காம எல்லாம் கிடையாது, ஆனா அவனுக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரியாது, அவன் சும்மா விளையாட்டுத்தனமா பிளே பாய் மாதிரி சுத்திட்டு இருப்பான், அதனாலதான் நான் அவன் கிட்ட பிசினஸ் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், மத்தபடி எனக்கு ஒன்னும் அவனை பிடிக்காம கிடையாது, அவனும் என்னோட பேர பையன் தான், என்னோட ரத்தம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நமக்கு புரியுது, தாத்தாவுக்கு பிசினஸ் தான் முக்கியம், ஆனா அதே மாதிரி சான் அவங்க வெறுக்கவும் இல்லை அப்படின்றது. இப்போ ஜோவோட அப்பா உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால ஜோவோட அப்பா உள்ள வர சொல்றாங்களா? ஜோவோட அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்னோட பையனுக்கு எல்லா அதிகாரத்தையுமே கொடுத்துட்டீங்கல்ல, அதை நியூஸ்ல எல்லாத்துலயுமே வர வச்சிடலாமான்னு. தாத்தா சொல்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எதுக்காக எல்லாத்தையுமே ரொம்ப அவசரப்பட்டு பண்ணணும், மெதுவாவே பண்ணா போதும், நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் எப்ப எனக்கு சொல்லணும் தோணுதோ அப்பனா சொல்லிப்பேன் சொல்றாங்களா? ஜோவோட அப்பாவுக்கு எப்படியாவது தான் பையனுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் கிடைச்சது எல்லாருக்குமே தெரிய வர மாதிரி வந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தாத்தா அதுக்கு வழி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களா. சோ ஜோவோட அப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு தந்திரமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் சான் எப்படியாவது ஹீரோயினை கரெக்ட் பண்ணியே ஆகணும், அதனால ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கானா? நம்ம ஹீரோயினுக்கு தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சாச்சு, அப்புறம் எப்படி கால் அட்டன் பண்ணுவாங்க? அதனால கால் அட்டன் பண்ணவே இல்லை. நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குறான், வீட்டு முன்னாடி நின்று பாக்குறான், ஹீரோயின் வீட்டுக்கும் அந்த மாதிரி தெரியலையா? அதனால ஹீரோயினோட ஷெட்யூல் என்னது அப்படின்றத செக் பண்றானா, அதுல ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படின்னு இருக்கும், சோ கண்டிப்பா அவ அங்கதான் போயிருப்பா அப்படின்னு சான் ஹீரோயினை பாக்குறதுக்காக அங்க கிளம்பி போறாங்க. ஆனா ஆக்சுவலி சான் போறதுக்கு முன்னாடியே ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோ அங்க போயிருப்பாங்க. ஹீரோயின் நீந்திக்கிட்டே இருக்காங்க, நம்ம சோகமா நீந்துறாங்க, இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு துக்கப்பட்டு துயரப்பட்டு நீந்திக்கிட்டு இருக்காங்களா? அதை நம்ம ஹீரோ தள்ளி இருந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஹீரோயின் தண்ணிக்குள்ள போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ கதை பார்த்தோன்னே மனசே உடஞ்சு போயிடுது. ஹீரோயினை போயிட்டு சமாதானப்படுத்தணும்னு தோணுது, ஆனா சமாதானப்படுத்த முடியாம நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறாங்க, ஹீரோ மறைஞ்சுக்கிறாங்க, யாரோ நின்னாங்களே அப்படின்னு ஹீரோயின் தேடி தேடி பார்த்துட்டு தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்துடுறாங்களா? நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறி போயிட்டு, நீ நல்லதானே இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயினும், நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ அப்பதான் ஹீரோயினோட கைய நோட் பண்றாங்க, கையில ஹீரோயினுக்கு சுடுதண்ணி பட்டு அவிஞ்சு போயிருக்கும்ல, அதுல ஹீரோயின் கட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோவும், நீ நல்லாதானே இருக்க அப்படின்னு திரும்ப கேட்க ஹீரோயினும், நீ எப்படி இங்க வந்த, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்றது உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு. ஹீரோ, இன்னைக்கு காலையில நீ என்ன பார்த்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு உன்ன பத்தின ஒரே கவலையா இருந்துச்சு, நீ நல்லாதானே இருக்க அப்படின்னு செக் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான் இங்க வந்து பார்த்தேன், மத்தபடி எதுவும் கிடையாதுன்னு. ஹீரோயினும், அப்படின்னா ரொம்ப நல்லது, இங்க இருந்து கிளம்பு, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுடுறாங்க. ஆனாலும் ஹீரோ கிளம்பாம இருக்காங்க. ஹீரோயினை பாக்குறதுக்காக சான் வந்துடுறாங்க. சான் உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, சான் என்கிட்ட வந்து நான் வேர்ல்ட் கப் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு, அதுதான் என்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரொம்ப ரிக்ரெட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால அவனுக்காக நான் அந்த ஸ்போர்ட்ஸ பாக்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணேன் தெரியுமா, அவனுக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணேன், அவனும் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தான், ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது, அவனே ஒரு பணக்காரன் தான், அவனால அந்த கேமை போய் பாத்துருந்துருக்க முடியும் அப்படின்னு தெரியும் போது என் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும், அவனுக்காக கஷ்டப்பட்டு நான் பண்ண எல்லாமே அவனுக்கு ஒரு வேடிக்கையா இருந்திருக்கும்ல, அதனால தயவு செஞ்சு அவனும் நீயும் என் கண்ணு முன்னாடி வராதீங்க அப்படின்னு கோவப்பட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. இது ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. சானுமே இதை கேட்டுட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்கிறத அவங்க அப்பா நோட் பண்றாங்களா, அவங்க அப்பாவுக்கு மனசே கஷ்டமா இருக்கு, அதனால ஹீரோவை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. ஹீரோ கிட்ட, என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, அதனால இந்த டீல நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க ஹீரோவும், ஓகே கேன்சல் பண்ணிக்கலாமே, நீங்க இல்ல அப்படின்னா எங்களுக்கு எங்களோட கான்ட்ராக்ட சைன் பண்ற மாதிரி புதுசா ஒரு சேர்மேனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், அதனால உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நாங்க கொடுத்த எல்லா காசையுமே திருப்பி கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு கோமா பேசிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா ஹீரோயினோட அப்பாவால அதை செய்ய முடியாது, காசு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கவும் முடியாது, பதவியையும் விட்டு கொடுக்க முடியாது, அதனால என்ன பண்ணனு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ வெளியில வரும்போது சான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா பண்ற அப்படின்னு ஹீரோ கேட்க சானு, அப்படின்னா எல்லாத்துக்கும் பின்னாடி நீ தான் இருக்கியா, ஹீரோயினும் உனக்கு பிடிச்சிருக்கு,
அதனாலதானே நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சுடா, நீ ஹீரோயினை பாக்குற பார்வையே சரியில்லைன்னு. அவ பின்னாடி இன்னைக்கு போனது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவை தனியா பார்த்து உன்னால முடியல அப்படின்னா விட்டுட்டு வேற ஆளை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற. இது எல்லாமே உனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கிறதுனாலதானே அப்படின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோ யாரு தடுத்து நிறுத்திட்டு, நான் இல்லாம உன்னால எதையாவது சாதிக்க முடியும் அப்படின்னா என்ன அடிச்சு போடு, இல்லனா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோட ஹெல்ப் இல்லாம சேனலை எதுவுமே செய்ய முடியாதா, அதனால கோழ மாதிரி அங்கிருந்து ஓடி போக வேண்டியது ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினோட போட்டோவை எடுத்து வச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஹீரோயினுக்கு டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆள் கொண்டு வந்து நைட்டு ஆபீஸ்ல போட்டிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான். இப்ப ஹீரோ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஹீரோயின் நான் உன்னை இனி ஒரு ஆளுக்கு விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா என்னால இனி ஒரு ஆள் கூட உன்னை பார்க்கவே முடியல. நீ நல்ல பொண்ணு, சந்தோஷமா இருக்கணும், சுயநலத்துக்காக ஒன்னு நான் இழக்கிறதுக்கு ரெடியா இல்ல, அதனாலதான் உனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் உனக்கு எல்லா உண்மையுமே சொன்னேன், அட்லீஸ்ட் நீயாச்சும் உன்னோட லைஃப் நீ சந்தோஷமா வாழு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி எங்க கட் பண்ணா, அடுத்த நாள் காலையில சான் ஜாக்கிங்காக கிளம்பி போறாங்களா, அவங்க அம்மா வந்து நின்னுட்டு எங்கடா இவ்வளவு காலையில கிளம்பி போற அப்படின்னு கேக்குறதுக்கு, சான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, லில்லியும் ஆமா தெரியும், நீயும் ஹீரோவும் ஆழ்மாட்ட பண்ண விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு உண்மையில கோபமா இருக்கா உன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிருக்கா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு சான், அம்மா அது மட்டும் கிடையாதுமா, ஹீரோவும் அந்த பொண்ணை லவ் பண்றான்னு நினைக்கிறேன், அவனோட கண்ணை பார்த்தாலே தெரியுது அந்த பொண்ணு அவன் அப்படியே தின்னுருவான் போல பாக்குறான், நானும் ஹீரோயினும் சேர்ந்து இருக்கும் போது அவனோட கண்ணுல பொறாம தீயினால பார்க்க முடியுது, ஆனா அதெல்லாம் சும்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவன் அந்த பொண்ணை லவ் பண்றான், அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு ட்ரை பண்றான்னு. அதுக்கு லில்லி சொல்றாங்க, ஒருவேளை அந்த பொண்ணுக்கே ஹீரோவை பிடிச்சிருந்தா கூட நீ அதை பத்தி கவலைப்படவே கூடாது, நமக்கு தேவையானது லவ்வோ பாசமோ கிடையாது, அந்த பொண்ணும் ஹீரோவும் ஒருவேளை லவ் பண்ணா கூட அவ ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க அப்பாவோட காங்கிரஸ் பதவி உனக்கு ரொம்பவே முக்கியமானது, அதனால அந்த பொண்ணை பத்தியோ ஹீரோவை பத்தியோ கவலைப்படாத, கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசி, எப்படி அதை நடத்தி வைக்கணும் அப்படின்றத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. சானுக்கு சி, ஒரு பதவிக்காக ஒரு காசுக்காக இதெல்லாம் பண்ணியாகணுமா அப்படின்னு இருக்குது, இருந்தாலும் அவன் அதை பண்ணதான் போறான். சான் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா லில்லி நேரா ஹீரோட ரூமுக்கு தான் வராங்க, அங்க ஒரு புக்குக்குள்ளாடி ஹீரோயினோட போட்டோ இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு வெளியில வராங்களா, எங்க போற எங்கேயாவது வெளியில போறியா அப்படின்னு கேக்க, ஹீரோவும் ஆமா ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு, இன்னைக்கு எனக்கு ஹாலிடே, அதனால இன்னைக்கு உங்களோட எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாங்களா, லில்லியும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு போக லில்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் போயிருப்பாங்க, ஹீரோயினை பின்னாடி இருந்தே ரசிச்சுட்டு போறாங்களா, ஹீரோயின் கிட்ட எப்படியாவது பேசிடணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க, என்ன பேச போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல, ஆனா பேசணும்னு ட்ரை பண்ண போறாங்க. ஆனா நடுவுல லில்லி வந்துடுறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பொள்ளீர்னு ஒரு அரை விடுறாங்க. ஹீரோ எதுவுமே சொல்லாம ஹீரோயின் போகக்கூடிய தசையை பாத்துட்டு இருக்காங்களா, அதை கவனிக்கிற லில்லி, உனக்கு அறிவே கிடையாதா, நீ சானுக்கும் அந்த பொண்ணுக்கும் தானே கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா திடீர்னு நீ இந்த பொண்ணு பின்னாடி போக ஆரம்பிச்சுட்ட, அப்படின்னா நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ மீறிடுறியா அப்படின்னு கேக்க, நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம மறுபடியும் ஹீரோயின்க்கு பின்னாடி போக ட்ரை பண்றாங்க. ஆனா லில்லி இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல, அதனால இதை வச்சுக்கோ, இது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கத்தியை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த கத்தியை பாக்குறாங்களா, அப்பதான் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது. ஹீரோவையும் அவங்க தம்பியையும் ஒரு லேடி கூட்டிட்டு லில்லியோட ஹஸ்பண்டோட ஃபியூனரலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த லேடிக்கு ஹீரோவோட தாத்தா படகுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க போகலாம் அப்படின்னு போன் வந்திருக்கும். அந்த படகுல போகும்போதுதான் படகுல இருக்கக்கூடிய ஆளு ஹீரோட தம்பியை ஃபர்ஸ்ட் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டிருப்பாங்க. ஹீரோ எப்படியாவது அவங்களை காப்பாத்தி மேல கூட்டிட்டு வரலான்னு பாக்கும்போது ஹீரோட தம்பியை மேல கொண்டு வர முடிச்சிருந்திருக்காது, ஹீரோட தம்பி தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிடுவாங்க, ஹீரோ மட்டும் வெளியில கரை ஒதுங்கி வந்து இருப்பாங்களா. அந்த லேடியும் ஹீரோ நீ நல்லா தானே இருக்கேன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் என் தம்பியை நான் தண்ணிக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டேன், அவனை தேடி கண்டுபிடிக்கணும், அவனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழுதுருப்பாங்க. அந்த லேடி நம்ம ஹீரோவை கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி இருப்பாங்க. இப்ப ஹீரோ ஜெயில இருந்தாங்கல்ல, அந்த நேரத்துல ஹீரோ பாக்குறதுக்காக அவங்க அப்பா வந்திருக்கும் போது ஹீரோ கிட்ட அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, உன் அம்மா இறந்து போகும்போது ஒரு நோட் எழுதி வச்சிருக்காங்க, அதை பார்க்கும்போது ஒரு லெதர் பேக்குள்ளாடி உன்கிட்ட ஒரு நேரத்துல கொடுக்க சொல்லி ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சு, சோ அதை நான் ஓபன் பண்ணி பார்த்தேன், அதுல இருக்கிற டீடைல்ஸ் நீ கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட கொடுத்திருப்பாங்க. ஹீரோவா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறாங்களா, அதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஹீரோ தான் சாங்யாங் குரூப்போட உண்மையான வாரிசு, ஆனா அந்த விஷயத்தை அவங்க யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, அது எல்லாத்தையும் மறைச்சுதான் அவங்க வாழணும் அப்படின்னு எழுதி இருக்கும். இதை பார்த்தோன்னு ஹீரோக்கு செம ஷாக்கிங் ஆயிருக்கும். இப்ப தெரியுதா எதுக்காக ஹீரோ சாங் கிட்ட போயிட்டு என்ன உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டாங்கன்னு. ஏன்னா ஹீரோவுக்கு அந்த ஃபேமிலி
ஃபேமிலிக்குள்ள போகணும், அதுக்காக தான் கேட்டிருந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஃபேமிலிக்குள்ள போனதுக்கு அப்புறமா லில்லி ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாங்க. ஆக்சுவலி ஹீரோவுக்கு லில்லி ஞாபகம் இருக்கும், ஆனா லில்லிக்கு ஹீரோ தான் அந்த சின்ன பையன் அப்படின்ற விஷயம் தெரியாதா? சோ ஹீரோ கிட்ட சொல்றாங்க, சானுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அதனால நீ தான் சானுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க. ஹீரோவை நான் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே வீட்டிலேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு நாள் தான் ஒரு கத்தி எடுத்துட்டு போயிட்டு லில்லிய கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஏன்னா லில்லியால தானே ஹீரோ இந்த நிலைமையில இருக்காங்க. அன்னைக்கு ஃபியூனரல்ல லில்லி மட்டும் சொல்லல அப்படின்னா அவங்க தம்பிய போட்ல கூட்டிட்டு போயிருந்திருக்க மாட்டாங்க, அவங்க தம்பி இறந்து போயிருக்க மாட்டாங்க. சோ லில்லிய பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக லில்லிய கொலை பண்ண வந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கு லில்லி தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க, கண்ணு முழிச்சு பார்த்துட்டு என்ன கொலை பண்றதுக்காக வந்தியா, என்ன கொலை பண்ண ட்ரை பண்ண போறியா, கொலை பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்துறாங்க. ஹீரோ சின்ன பையனா அந்த நேரத்துல இருந்ததுனால அவங்க ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா லில்லி கத்திய வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு நீ என்ன கொலை பண்ணது எல்லாமே சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஒருவேளை இந்த விஷயத்தை நான் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டயோ இல்லனா போலீஸ் கிட்டயோ சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னோட கேரியரே மொத்தமா நாசம் ஆயிடும், நீ சின்ன பையன், உனக்கு இந்த மாதிரி எல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது, நீ எதுக்காக என்ன கொலை பண்ண ட்ரை பண்ற அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ ரொம்ப நல்லா சண்டை போடுற, என்னோட பையன் ஒன்ன ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறா அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும், என்னோட ஆசை ஒன்னே ஒண்ணுதான், என் பையன் இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய சேர்மேன் ஆகணும், அவன் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், அதுக்காக நான் உன்னை படிக்கிறதுக்காக அங்க இங்க எல்லா இடமும் அனுப்புவேன், நீ எல்லாமே படிச்சு அவனை எப்படியாவது சேர்மனா மாத்தணும், அது மட்டும் தான் நீ எனக்கு பண்ணித்தர வேண்டிய விஷயம், அதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் மேல எந்த கம்ப்ளைண்ட்மே இருக்காது, நீயுமே எங்களோட ஃபேமிலியில ஒரு பார்ட்டா இருக்கலாம், உனக்கு நான் நிறைய பொசிஷன்ஸ் கூட கொடுப்பேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசி இருந்திருப்பாங்க. அதனால ஹீரோ எதுவுமே சொல்லாம அதை அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அதுதான் இப்ப யோசிச்சு பாக்குறாங்க, ஹீரோக்கு வேற வழியே கிடையாது, சானுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அவங்க அதுதானே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதனால வீட்டுக்கு போறாங்களா, அங்க ஆல்ரெடி சான் இருந்துட்டு இருக்கான். சான் கிட்ட நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட இது வரைக்கும் சந்திச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அன்னைக்கு ஹீரோயின் குடிச்சிட்டு வரும்போது ஹீரோயினை பின்னாடி முதுகுல சமந்து வீட்டுக்கு கொண்டு போய் டிராப் பண்ணிருப்பாங்கல்ல, அதையுமே சொல்றாங்களா. இப்ப சான் கேக்குறாங்க, ஆமா இந்த விஷயத்த எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்றல, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, இது வரைக்கும் நான் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போட்டோ எடுத்தேன்ல, அந்த எல்லா விஷயத்தையும் நீ தான் பண்ணதா ஹீரோயின் கிட்ட போய் சொல்லணும், அப்படின்னா கண்டிப்பா ஹீரோயின் உன்னை ஏத்துப்பான்னு சான் கேக்குறான். ஆல்ரெடி ஆள்மாறாட்டம் பண்ணதுக்கே அவ என்ன வெளுத்து வாங்கிட்டு இருக்கா, என் கூட பேச கூட ரெடியா இல்ல, இதுல நீ பண்ணது எல்லாத்தையும் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னோம்னா ஒருவேளை உண்மை என்னைக்காவது அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் நான் சொல்லாம அவளுக்கு உண்மை தெரிய போறது கிடையாது, அதனால இதுதான் இருக்கிற ஒரே வழி, இதை நீ பண்ணு, கண்டிப்பா அவன் கூட பேசுவா, அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணுவா அப்படின்னு சொல்றதுக்கு சானு ஓகே நான் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ சான் என்ன பண்றான்னா அவனோட ரூம்ல போயிட்டு, ஹீரோ இவ்வளவு நாளும் ஹீரோயின் பின்னாடி நான் அப்படி போனேன் இப்படி போனேன், ஹீரோயினை பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு இந்த நேரத்துல கிடைச்சது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் ஒரு லெட்டர்ல எழுதுனா அதை பார்சல் பண்ணி ஹீரோயினுக்கு அனுப்பவும் செஞ்சுட்டான். நம்ம ஹீரோயினுக்கு கொரியர் வந்த உடனே ஹீரோயினோட அப்பா கண்ண கண்ண தள்ளுறாங்க, என்ன சான் கிட்ட இருந்து கொரியர் வந்திருக்கு அப்படின்னு. நம்ம ஹீரோயின் அதை எடுத்துட்டு ரூம்ல போயிட்டு அந்த லெட்டர் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்களா. அதுல நம்ம ஹீரோயின் கிட்ட என்னெல்லாம் சொல்லணுமோ அதை சான் எழுதி வச்சிருக்கான். ஆக்சுவலி என்ன சொல்றான் அப்படின்னா, உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் உன்ன ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சேன், அப்பதான் நீ ஒரு பிளைண்ட் டேட்ல இருந்த, அந்த பிளைண்ட் டேட்ல வந்த ஆள் கிட்ட நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்ப, உனக்கு பணக்காரனா பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்த, நான் பணக்காரே நீ என்ன பிளைண்ட் டேட்க்கு சம்மதிக்க மட்டும் தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் உன் பின்னாடியே வந்து உன போட்டோஸ் எடுத்தேன், உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்த ஆரம்பிச்சேன், நீ போற எல்லா இடமுமே போனேன், கடைசியா அந்த பறவையை காப்பாத்துறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைச்சது, கிடைச்ச வாய்ப்பை எதுக்காக மிஸ் பண்ணணும், உன் கூட பழகணும் அப்படின்னா பணக்காரன் அப்படின்றத மறைச்சுதான் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் போய் சொல்லிட்டேன், எல்லாமே உன்ன லவ் பண்ணதுனாலதான், நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன், அந்த விஷயத்த உனக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்றது தெரியல, அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்னோட லவ்வை புரிய வச்சதுக்கு அப்புறமா நான் பணக்காரன் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம் நினைச்சேன், ஆனா எல்லாமே இந்த மாதிரி ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கல, நான் உனக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ 8 மணிக்குள்ள வந்துட்ட அப்படின்னா நீ என்ன மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன், அதனால உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், கண்டிப்பா வந்துட்டு நீ வரவ அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை முடிச்சிருப்பாங்களா, அது ரீட் பண்ண உடனே ஹீரோயினுக்கு கண்ணீரே வருது, ஏன்னா ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு யார் என்ன முதுகுல சம்மந்து வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்கல்ல, அது சான் அப்படின்னு இந்த லெட்டர்ல இருந்த உடனே சான் மேல ஹீரோயினுக்கு லவ் வந்துருச்சு, சோ ஹீரோயின் அந்த இடத்துக்கு ஓடி போறாங்க. ஆக்சுவலி அந்த பக்கம் வந்துட்டு சானும் ஹீரோவும் இதுக்கு மேல ஹீரோயின் வரமாட்டா அப்படின்னு கிளம்புற நேரத்துல தான் ஹீரோயினை பாக்குறாங்க, டக்குன்னு சான் கார்ல இருந்து இறங்கி ஹீரோயின் பக்கத்துல போறாங்களா, ஹீரோயின் நான் வந்து அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணாங்க, அதுக்குள்ளாடி சான் நேரா போயிட்டு கிஸ் பண்ணிடுறான், நம்ம ஹீரோயினும் கிஸ் பண்ணிடுறாங்க, ஏன்னா ஹீரோயின் சானை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கு செம்ம காண்டாவது, இருந்தாலும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. சான் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணல, அடுத்த நாளே அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போயிடுறான், அவங்க அம்மாவும் ஹீரோயின் கிட்ட உனக்கு சானை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும்ல, சான் பெரிய பணக்காரன், அவனை கல்யாணம் பண்ண அப்படின்னா உனக்கும் நிறைய பொறுப்புகள்லாம் வர வேண்டியது இருக்கும், அதெல்லாம் தெரியும் தானே அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் எல்லாமே எனக்கு சான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல,
லில்லியும் ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தாத்தாவை போய் பார்த்துடலாம் அப்படின்னு தாத்தா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. தாத்தாவும் என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி, ஏய் நீ அந்த கவர்மெண்ட் ஆபீசரோட பொண்ணு தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி எல்லாமே தாத்தாவுக்கு தெரியும், ஆனா தெரியாத மாதிரி சீனை போடுறாங்க. ஹீரோயினும் ஆமா தாத்தா நான் அந்த கவர்மெண்ட் ஆபீசரோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே நல்ல ஆளதாண்டா பிடிச்சிருக்க, சரி உங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரமே நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்க பொண்ணே உன்னோட அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமே சம்மந்த பேச வர சொல்லுன்னு நம்ம ஹீரோயினும் என்னடா எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தாத்தா வேற ஹீரோயின் இதுல இருந்து ஜர்க் ஆயிடக்கூடாது, அதனால நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே சேனு பேட்டி கொடுக்க சொல்றாங்க. எனக்கு இந்த மாதிரி கல்யாணம், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற விஷயத்த நியூஸ்ல சொல்லுன்னு. அதுக்காக அடுத்த நாளே இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணிருப்பாங்களா. சேன் இன்டர்வியூல பேசுறதுக்காக போய் நிக்கிறான், ஹீரோ பின்னாடியே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப சான் பேசுறதுக்காக போய் நிக்கும் போது மேக்கப் போட்டு கொடுக்கறதுக்காக ஆள் வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு போயிட்டு மேக்கப் போட்டு கொடுக்கறாங்களா. அந்த பொண்ணை பார்த்த உடனே சானுக்கு செம்ம ஷாக் ஆகுது, ஏன்னா அதுதான் ஜெனி. சான் வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்றதுக்காக ஒரு ரிசப்ஷனிஸ்ட கழட்டி விட்டானே, ஹீரோ வேற அந்த ரிசப்ஷனிஸ்ட ஃபாரின் போக சொன்னாங்களே அந்த பொண்ணு தான் வந்து நிக்கிறா. அதை பார்த்த உடனே வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட சானால பேச முடியாதா. ஜெனியும் நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு ஒரு பேப்பரை எடுத்து சானோட பாக்கெட்ல வச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப சான் அதை எடுத்து பார்த்தா அதுல பிரெக்னன்சிக்கான போட்டோ இருக்கும். அதை பார்த்த உடனே சானுக்கு செம்ம ஷாக் ஆகுது, என்ன இவ பிரெக்னண்டா இருக்காளா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வர இவன் என்ன பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க ஜெனி இருக்கிறது தெரியுது. இவ இங்க எப்படி வந்தா, இவளை இங்க போ வைக்கணுமே அப்படின்னு ஜெனி கிட்ட பேசுறதுக்காக ஹீரோ ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ளாடி ஹீரோயின் உள்ள வந்துடுறாங்க இந்த இன்டர்வியூவை பாக்குறதுக்காக. ஹீரோயின் வந்ததுனால ஹீரோவால எதுவும் பண்ண முடியாது, அதனால அமைதியாவே நின்னுட்டு இருக்காங்களா. ஜெனி நம்ம ஹீரோயினையும் பாக்குறாங்க, சானையும் பாக்குறாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.